ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். வாழ்க்கையில் எல்லாரும் வெற்றியடையணும்னு தான் ஓடுறோம். எது ஒன்று பொருளாதாரத்தை நோக்கி, இல்லாட்டி பேரு புகழை நோக்கி, அந்தஸ்து கௌரவத்தை நோக்கி, எதுலேயோ ஒன்றில் அதிகாரத்தை நோக்கி, அரசியலை நோக்கி, பதவிகளை நோக்கி, எதுலேயோ ஒன்றில் வெற்றி ஆகணும்னு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஜாதகம் வந்து அதுக்கு ஏற்புடையது தானா? நம்ம அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இறங்கி நின்று இறங்கினோம்னா ஜெயிச்சிருவோமா? அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான டைம் எப்போ வருது இப்படிங்கிற மாதிரியான வேலிடேஷனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஜாதகத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஜாதகன் வெற்றி அடைகிறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்கா? வாழ்க்கையில் வெற்றி அடைவானா அப்படின்னா இருக்குது சார். ஆனால் எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னம்னாக்க, அந்த ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிற காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெண்டு கிரகம் ஆட்சியாக இருக்குது, எனக்கு மூணு கிரகம் ஆட்சியாக இருக்குது, எனக்கு ரெண்டு கிரகம் உச்சமாக இருக்குது அப்படிலாம் பேசிக்கிறவாங்க. ஆனால் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகனை வாழ்க்கையில் வெற்றி அடைய வச்சிருமா அப்படின்னா அது உறுதி இல்லை, சொல்ல முடியாது. அதே மாதிரி நீசம் பெற்ற கிரகம் ஒருத்தனை வந்து படு பாதாளத்தில் குழியில் தள்ளிடுமா? நான் கன்ஃபார்மாக கிடையாது. அந்த நீசம் பெற்ற கிரகத்தினுடைய திசையிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வக்ரம், இதை புரிஞ்சுக்கிறது அதை விட சிக்கலான விஷயம், எது வக்ரத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது. ஸோ வக்ரம் பெற்ற திசை வந்து ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய அளப்பரிய வெற்றியை கொடுத்துரும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கறதுங்கிறதும் உண்டு. அப்போது ஒரு ஜாதகத்தில் கிரக நிலைகள் வந்து ஆட்சியாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா அப்படின்னு நமக்கு பேராமீட்டர்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நமக்கு அந்த கிரகத்தை வேலிடேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது நெகட்டிவில் இழுத்துக்கிட்டு போதா பாசிட்டிவில் இழுத்துட்டு போதா அப்படிங்கிறத கரெக்டாக கணித்து நம்ம பலன் எடுத்தோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து வெற்றி அடைவாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை பார்த்தா ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, ஒரு நீசம் பெற்ற கிரகத்தினுடைய திசையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய திசையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள்லாம் இருப்பாங்க. ஒன்றும் வேணாம் சார், கேஎஃப்சி எடுத்துக்கோங்க. கேஎஃப்சியில் வந்து 70 வயசு வரைக்கும் தொடர்ந்து தோல்வியவே சந்திச்சுட்டு வந்தவர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி, உலகளவில் பிஸ்னஸ் இல்லையா? அது மாதிரி ஒன்றொன்றும் இப்போ இது மைக்ரோசாஃப்ட்லாம் எடுத்துங்க, அவரெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஜாதகங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் இன்னும் சொல்லணும்னா, அதுக்கு ஆட்சியாக இருக்கணும், கிரகங்கள் உச்சமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, நீசமாக கூட இருக்கலாம், வக்கரமாக கூட இருக்கலாம், ஆனாலும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. சரி, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கணுமா, ரொம்ப தூரம் சுற்ற வேணாம், ஜட்டுன்னு முடிச்சிடலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இவர் வந்து 1980 பிப்ரவரி 24 பிறந்திருக்காரு. ஆண்மகனுடைய ஜாதகம் இது. இவருக்கு இப்போ வயசு வந்து பார்த்தீங்கன்னா 42 முடிஞ்சு 43 நடந்துட்டுருக்குது இல்லையா? சரி, இப்போது இவர் பிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இங்கே பார்ப்போமா? இதில் மிருகசீஷ நட்சத்திரம் 2 பாகத்தில் பிறந்திருக்கார். அப்போ தசாபுத்தி எவ்வளோ இருப்பு இருந்திருக்குது? 3 வருஷம் 6 மாதம் செவ்வாய் தசையில் இருப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ 3 வருஷம் 6 மாதம் செவ்வாய் தசை இருப்பு அப்படின்னாக்க, அதுக்கு அடுத்தது வந்தது என்ன? ராகு தசை வந்துச்சு. இப்போது இந்த செவ்வாய் ராகு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து லக்னத்திலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ராகு தசையில் படிப்பு எப்படி இருக்கும்? குரு கூட இருந்ததுனால படிப்பை ஏதோ கம்ப்ளீட் பண்ணலாம், பட் சிரமப்பட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பாகி போயிடும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு தசையும் செவ்வாய் தசையும் இந்த ஜாதகர் சிரமப்படுவதற்கான திசைகள் அப்படின்னு வந்துடுது. படிக்கிறாரு, ஒரு நார்மலான வசதி வாய்ப்பில் இருக்காது. அதுக்கப்புறம் குரு தசை ஆரம்பிக்குது சார். இந்த குரு வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி, அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, 2 ஆதிபத்தியம் வாங்குறார் இல்லையா? இப்போது இவருக்கு இந்த குரு தசை எப்படி இருக்கும் இதான் இதில் கேள்வி. இந்த குரு தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு யார் காலில் உட்காந்துருக்காருன்னு கேட்கணும். குரு வந்து கேது சாரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போது இந்த இடத்துல குரு தசை எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, செவ்வாய் தசையில் வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பம், ராகு தசையில் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, அப்படியும் ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்போது செவ்வாய் தசை வந்து இருப்பு இருந்ததுங்கிறது ஒரு 4 வருஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 18 வருஷம் ராகு தசை நடந்தது. அப்போ 22 வயசு வரைக்கும் இவருக்கு பெரிய சம்பாத்தியம்ங்கிறது இல்லை, ஏதோ சம்பாதிச்சிருக்கார் ஆனால் பெரிய சம்பாத்தியம் இல்லை. அதுக்கப்புறம் குரு தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி. எப்படி? வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்குன்னு போய் அங்கே போய் வேலை பண்ணி அப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து அதில் பல கோடிகள் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கார். நிறைய சொத்து பத்து வாங்கி போட்டிருக்கார், நிறைய வியாபார நிறுவனத்தை தொடங்கியிருக்கார். அப்படிங்கிற இந்த குரு வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்கா, எப்படி நெசமாவா அப்படின்னு கேட்கணும். இதில் ஒரு தகவல் என்னென்னா, அந்த குரு உட்காந்துருக்கிறது ராகுவோட உட்காந்துருக்கார் இல்லையா? குரு ராகு சேர்ந்துருக்கிறதுங்கிறது, குரு கேது சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம்ன்றியான், குரு ராகு சேர்ந்துச்சுன்னா சண்டாள குரு சண்டாள யோகம் வந்துடும் இல்லையா, அப்படியும் இருக்குது.
ஆனா அப்படி இருந்தோம் எப்படி இந்த ஜாதகர் இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு வந்தார் சார் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாதச லக்னத்துல இருக்கு ராகுதச லக்னத்துல இருக்கு குருதச லக்னத்துல இருக்கு அப்ப குருதசல இவ்வளவு சக்சஸ் ஆனார்னா அவர் லக்னத்துல இருந்ததுனால தான் ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியாது என்ன காரணம் செவ்வாய் ராகு லக்னத்துல தானே இருந்தாங்க அந்த பீரியட்ல ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம்ல கொடுக்கல இல்லை ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குல்ல அப்போது எப்படி வந்து இவங்க சக்ஸஸ் ஆனாங்க இதில் கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன தெரியுமா குரு வந்து வக்கரமான நிலையில் நிற்கிறார் அப்படிங்கிறதையும் அடிஷ்னலாக புரிஞ்சுக்கணும் அப்போ குரு வக்ரம் செவ்வாய் வக்ரம் சனி வக்ரம் இல்லையா மூணு கிரகம் வக்ரமான நிலையில் நிற்குது சரி இப்போது செவ்வாய் வக்ரமானதுங்கிறது விடுங்க ராகு ஆல்ரெடி வக்ரம் தான் குரு அதுக்கடுத்து வக்ரமாகி தான் நிற்கிறார் அப்போ பாருங்கள் இந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாதசை ராகுதசை குருதசை இது எல்லாமே வக்ரமானவனுடைய தசையாக வருது அப்போ செவ்வாதசை 4 வருஷம் குருதசை ஒரு 18 வருஷம் ராகுதசை 18 வருஷம் குருதசை 16 வருஷம் எல்லாம் சேர்ந்து 38 வயசு ஆயிருமா 4, 18, 16 சார் 38 வயசு பிறந்ததுலேருந்து 38 வயசு முடிகிற வரைக்கும் ரிவர்ஸில் போகிற தசை மட்டும்தான் சார் ஃபார்வேர்டு கிடையாது ஆனால் ஒரு ரிவர்ஸ் நல்லா இருந்தது எதுனா செவ்வாய் வந்து வக்ரம் ராகு இயல்பாகவே வக்ரம் இந்த ரெண்டு தசையும் கஷ்டப்படுத்துச்சு ஆனால் குரு தசை யோகத்தை செஞ்சிச்சு பல கோடி சம்பாதிச்சிருக்கார் பல நிறுவனங்கள் துவங்கியிருக்கார் பல இடம் பல பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கிறார் நிறைய இடங்களில் சொத்து பத்து வாங்கியிருக்கார் வெளிநாட்டிலையும் வாங்கியிருக்கார் தாய்நாட்டிலையும் வாங்கியிருக்கார் அப்போது இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்போ அதாவது ரிவர்ஸில் போகிற தசையே தொடர்ந்து நடந்ததுன்னா அவன் கெட்டே போயிடுவானா அப்படின்னாக்கு நிச்சயமாக கிட மாட்டான் மிகப்பெரிய சக்ஸஸுக்கு வர முடியுங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் அப்போது அப்பேற்பட்ட சக்ஸஸ் அடையிறதுங்கிறது எப்படி அடைஞ்சார் இவர் அதுலேயும் குரு வந்து வக்ரமாய் நிற்கிறார் வேறு அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வரும் இல்லையா இந்த இடத்துல தான் 5வது இடத்ததிபதி லக்னத்தில் நிற்கிறார் இல்லையா அப்போ பூர்வ புண்ணியாதிபதி அதனால் வந்து அவர் லக்னத்தில் நிற்கிறார் அது வந்து அவரை ஜெயிக்க வச்சிருச்சு அப்படின்னா அவர் தான் வக்ரமாயிருக்கார்ல சரி அதே மாதிரி 8வது இடத்ததிபதி லக்னத்தில் வந்து உட்காந்துருக்கார் இவர் என்னத்தை சம்பாதிச்சாலும் கடையை நிறையா வச்சிருப்பாயன் அப்படின்னு அது நம்ம திருப்திக்கு வேணால் சொல்லிக்கலாமே தவிர அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் அதாவது குரு உட்காந்துருந்தது யார் சாரோன்னு பாருங்கள் குரு வந்து மக நட்சத்திரத்தில் கேது சாரம் வாங்கி நிற்கிறார் இப்போது குரு உட்காந்துருக்கிறது கேது சாரம் சார் கேது வக்ரம் இல்லையா இயல்பாக வக்ரமான நிலை சரி அப்போது இந்த குரு வந்து கேது சாரம் வாங்கியிருக்கார் வக்ரமாயிருக்கார் ராகு கூட சேர்ந்திருக்கார் இதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு எது ராகு கூட சேர்ந்திருக்கார் அப்போ ஒரு வக்ரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேதுவோட சேர்ந்தால் அது அளப்பரிய யோகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் பல ஜாதகங்களில் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இங்கே வக்ரம் பெற்ற கிரகம் குரு வந்து வக்ரமாகி கேதுவுடைய காலில் உட்காந்துருக்கார் ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்கார் அப்போ டபுள் வக்ரத்துக்குள்ளே போய் அவரும் நின்றுக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த குரு தசை சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த குரு வக்ரமான ஒரே ஒரு ரீசன் தான் சப்போஸ் இந்த குரு வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தால் 5வது அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கனால இவர் பூர்வீக ஊரை விட்டு கிளம்பவே முடியாது அவர் பிறந்தது ஒரு சின்ன ஊர் அந்த ஊர்லேயே உட்காந்துட்டுருக்க முடியுமே தவிர அங்கேயே இருந்து தொழில் பண்ண ட்ரை பண்ணுவார் அதில் நஷ்டமடைவார் அப்புறம் லாபம் சம்பாதிப்பார் அப்புறம் திருப்பி இங்கே நஷ்டமடைவார் வேலைக்கு போவார் இப்படி மாத்தான் ஓட்டியிருக்குமே தவிர இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்காது அப்போ எப்படி கொடுத்துச்சு அப்படின்னா 8வது அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கார்ல 8வது அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்தா ஒரு பாடல் வருமே அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க அப்படின்னு அப்போ மிகப்பெரிய அளவில் அடியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தானே ஆனால் அடியை கொடுக்கலையே ஏன் கொடுக்கல அப்படின்னா அவர் வக்ரமாயிட்டார் அப்போ கடன் இவர் வாங்கி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இவர் கடன் நிறையா பேர்த்துக்கு கொடுக்குறார் அதே மாதிரி சொத்து பத்து வாங்குறார் ஏன் சொத்து பத்து வாங்குறார் கூட செவ்வாய் வக்ரம் சார் அப்போ செவ்வாய் வந்து பூமிகாரகன் இல்லையா அதனால் சொத்து பத்து வாங்குறார் அப்போ பாருங்கள் இந்த குரு தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் இவருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ராக்கெட் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சர 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 சரன்னு முன்னுக்கு போயாச்சு அப்பேற்பட்ட யோகத்தை கொடுத்த குரு தசை அப்போ எப்படி குரு யோகத்தை கொடுத்தது நார்மலாக இந்த ஜாதகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க பாரு செவ்வா அடுத்து ராகு அடுத்து குரு மூணுமே லக்னத்தில் தாப்பா இருக்குது மூணுமே வக்ரமாய் தாப்பா இருக்குது நீ வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமையாக சிரமப்படுத்தே ஆன விடு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் தான் யோசிக்க தோணும் ஆனால் அப்படி இல்லை இங்கே குரு வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தால் ராகுவும் செவ்வாயும் அங்கேயே உட்காந்து செவ்வாய் வக்ரமாகவே இருந்தாலும் இந்த குரு தசை மிகப்பெரிய சிரமத்தை பண்ணி விட்டுருந்துருக்கும் அங்கே வக்ரமானது இன்னொரு இதுனா கேதுவோடைய கால் வாங்கியிருக்கிறது ராகுவோட இணைஞ்சிருக்கிறது இதுதான் இந்த ஜாதகனை ஜெயிக்க வச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் ஆயிருச்சுன்னா அந்த வக்ரமான கிரகங்கள் வந்து மோசமான பலனை செய்யும் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது இது மாதிரி யோகத்தை செய்கிறதுங்கிறதும் உண்டு அது மட்டும் இல்லை ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் தான் அந்த ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அதெல்லாம் கிடையாது
ஆட்சி இருக்க வேண்டியதில்லை, உச்சமும் இருக்க வேண்டியதில்லை. ஈவன் நீசமாக இருக்கலாம் அல்லது வக்ரமாக இருந்தால் கூட அந்த ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். அப்போது அந்த வகையில் இப்போ நம்ம ஜாதகத்தில் கிரகம் மூணு கிரகம் வக்ரமாயிருச்சியா, ரெண்டு கிரகம் வக்ரமாயிருச்சியா, அதே மாதிரி ரெண்டு கிரகம் நீசமாக போச்சு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அந்த ஜாதகங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்போ இன்னும் கூட சொல்லணும்னா, ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் பாவகிரகம் உட்காந்துருக்கு அப்படிம்பாங்க, ராகு உட்காந்துருக்கு, கேது உட்காந்துருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க, சனி உட்காந்துருக்கு. கல்யாணம் வேணால் லேட்டாகலாமே தவிர அமைதியான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அஷியோடு. ஆனால் அது ப்ராப்பராக உட்காரணும், அவ்வளோதான். அது எந்த கிரகம் உட்காந்தாலும் பிரச்சனை இல்லை சார், அது அளவோட பலன் கொடுக்குற மாதிரியான பாவகிரகமாக இருந்தாலும், அபரிமிதமான பலன் கொடுக்கக்கூடிய சுபகிரகமாக இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கை மிக நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கல, எடுத்தது நமக்கு பூரா தோஷமாக தெரியும், நம்ம ஜாதகத்தில் பூரா வந்து வீக்காக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் அப்படிலாம் கிடையாது, அது ஒரிஜினலாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஜாதகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக கொடுத்த அந்த நண்பருக்கும் நன்றி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.